ஒன்பது ஆண்டு கால மத்திய பாஜக ஆட்சியில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளர்ந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் ஒன்பது ஆண்டுகால ஆட்சியில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளர்ந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் கருவியாக வழக்கறிஞர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். G20 மாநாடு இந்தியாவில் நடைபெற இருப்பது இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பெருமை என்று கூறினார். 2047 ஆண்டிற்குள் சர்வதேச நாடுகள் வியக்கும் அளவிற்கு தேசத்தை வளர்ச்சி பெற செய்வோம் என்று அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஏற்பாட்டில் முதல் முறையாக நம்மளுடைய இந்தியாவில் G20 மாநாடு நடைபெறுவது ஒவ்வொரு இந்தியருக்கும் நமக்கும் பெருமை, நமக்கு கர்வம், கௌரவம் கூட. இந்த தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். 2047 இந்த நாடு இந்தியா நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்ற அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ராசிபுரத்தை அடுத்துள்ள ஈஞ்சம்பட்டி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் அக்கியம்பட்டி மாரியம்மன் கோவில்களில் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அமைச்சரிடம் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை அளித்தனர். இதனிடையே சென்னை எழும்பூர் முதல் மதுரை வரை இயக்கப்படும் தேஜஸ் அதிவிரைவு ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் தொடக்க விழா நாளை நடைபெறுகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்.